அதாவது ஆதார் கார்டை நீங்கள் நெட்டில் இருந்து டவுன்லோட் பண்ணிங்கன்னா சாஃப்ட் காப்பி டவுன்லோட் ஆகும், அதை நீங்கள் பிரிண்ட் கொடுத்தீங்கன்னா கலர் பிரிண்ட் தான் கிடைக்கும். அது எப்படி ஒரிஜினலாகவே உங்களுக்கு ஆதார் கார்டு கையில் கிடைக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம். அதுக்கு நீங்கள் ஆதார் கார்டு ரீப்ரிண்ட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது, நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆதார் வெப்சைட்டில் அந்த ஆப்ஷனை கொடுத்துருக்காங்க. அந்த ஆப்ஷனில் ஆதார் கார்டு ரீப்ரிண்ட் அப்படின்னு ஆப்ஷன் இருக்குது, அதை யூஸ் பண்ணி உங்களுக்கு ஆதார் கார்டு ஒரிஜினலாகவே கொரியர் மூலமாக வர வைக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கு நீங்கள் 50 ரூபா பே பண்ணால் போதும். சரி, இந்த வீடியோ பார்க்குறதுக்குள்ளே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, கூடவே அந்த பெல் பட்டனையும் கொடுங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ அடிக்கடி உங்களுக்கு கிடைக்கும். சரி ஓகே, நம்ம எப்படின்னு பார்ப்போம். அதுக்கு நீங்கள் உங்கள் கம்ப்யூட்டர்லேயோ மொபைல்லையோ ஏதாவது ஒரு ப்ரௌசர் யூஸ் பண்ணுவீங்க, எப்படியும் ஓப்ரா யூஸ் பண்ணுவீங்க, கூகுள் க்ரோம் யூஸ் பண்ணுவீங்க, ஃபயர்ஃபாக்ஸ் யூஸ் பண்ணுவீங்க, அதில் நான் ஏதாவது ஒரு ப்ரௌசரை ஓப்பன் பண்ணிட்டு அதில் www.google.com அடிச்சுக்கிடுங்க. அந்த google.com உங்களுக்கு சர்ச் இல்லை ஆதார், ஆதார்னு சர்ச் பண்ணிவிடுங்க. அதாவது ஆதார், நீங்கள் ஆதார்னு சர்ச் பண்ணால் அது ஹோம் யூனிக்யூ ஐடென்டிஃபிகேஷன் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா கவர்மெண்ட் ஆஃப் அப்படின்ற ஒரு வெப்சைட் ஃபஸ்ட் வரும், அதை கிளிக் பண்ணிவிடுங்க. பாருங்கள், அதை கிளிக் பண்ண உடனே லோடாக இந்த மாதிரி தான் வரும். அந்த வெப்சைட் இந்த மாதிரி தான் வெப்சைட்டில் தான் இருக்கும். இப்படி இருக்கும்போது அதில் மை ஆதார் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, இதில் இருக்கும் மை ஆதார் அபவுட் யூஏடிஏ ஈகோ சிஸ்டம் மீடியா ரிசோர்ஸ் கான்டாக்ட் அண்ட் சப்போர்ட்லேயும் இருக்குது, அதில் மை ஆதாரை கிளிக் பண்ணிவிடுங்க. அதில் டவுன்லோட் ஆதார் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஆப்ஷனை கொடுத்தீங்கன்னா உங்களோட ஆதார் கார்டு டவுன்லோட் ஆகும். ஓகேங்களா, அதுவும் சாஃப்ட் காப்பியாக டவுன்லோட் ஆகும். சாஃப்ட் காப்பி மீன்ஸ் உங்கள் அதுவும் ஒரு ஜெராக்ஸ் தான், அதை நீங்கள் கலர் ப்ரிண்ட்டாக தான் எடுக்க முடியும், அது ஒரு ஜெராக்ஸ் மாதிரி தான் இருக்கும், ஒரிஜினல் மாதிரி இருக்காது. நீங்கள் அதுக்கு உங்களுக்கு ஒரிஜினலாகவே கையில் கொரியர் மூலமாக ஒரு 5 நாளில் கிடைக்கணும்னா இதில் ஆர்டர் ஆதார் ரீப்ரிண்ட், அதாவது ஆர்டர் ஆதார் ரீப்ரிண்ட்னா ஆர்டர் ஆதார் உங்களுக்கு ரீப்ரிண்ட் பண்ணுறது கட்டளை எடுங்க அப்படின்னு போட்டிருக்கு, அதனால் ஆர்டர் ஆதார் ரீப்ரிண்ட் அதை கிளிக் பண்ணுறோம். கிளிக் பண்ணோடனே உங்களோட ஆதார் நம்பர் உங்களுக்கு தெரியும், உங்களோட ஆதார் நம்பரில் மொபைல் நம்பர் என்ன இருந்தால் மட்டும்தான் இந்த மாதிரி ஆதார் ரீப்ரிண்ட் கொடுக்க முடியும். பாருங்கள் பாருங்கள், ஆர்டர் ஆதார் ரீப்ரிண்ட் இஸ் பெய்ட் சர்வீஸ், அதாவது இது வந்து கட்டணம் செலுத்தக்கூடிய சர்வீஸ், அதாவது நாமினல் ஃபீஸ் 50 ரூபா, அதாவது 50 ரூபா செலுத்தினா மட்டும்தான் இந்த ஆதார் கார்டு உங்களுக்கு கொரியர் மூலமாக அனுப்பி வைப்பாங்க. இதுக்கு ஒன் டைம் பாஸ்வேர்டு வரும், உங்கள் செல் மொபைல் நம்பருக்கு ஒன் டைம் பாஸ்வேர்டு வரும், அது பாஸ்வேர்டை கொடுத்தா மட்டும்தான் ஆதார் கார்டு ரீப்ரிண்ட் ஆகிறதுக்கான இன்ஃபர்மேஷன் நமக்கு கம்ப்ளீட் ஆகும். ஓகே, இப்போ ஆதார் கார்டு நம்பர் கேட்குறாங்க, இது பாருங்கள் என்டர் 12 டிஜிட் ஆதார் நம்பர் ஆர் 16 டிஜிட் விர்ச்சுவல் ஐடி ஆர் பிஹென், அது விர்ச்சுவல் ஐடி நம்பர் மட்டும் கிடையாது, அதனால் ஆதார் நம்பர் கொடுங்க. இப்போ என்னோட ஆதார் நம்பர் ஐடியை கொடுக்குறேன், 04. பாருங்கள் என்னோடய ஆதார் நம்பர் கொடுத்துட்டேன், கீழே வந்து என்டர் செக்யூரிட்டி கோடு அப்படின்னு கேட்டிருக்கான், அதில் இந்நேரில் இந்த கீழே உள்ள கேப்சாவை அடிக்கணும், அதாவது கேப்சா அடிக்கணும், கேப்சா இசட் ஆர் ஜே இசட் 7, அதாவது கேப்சா அடித்தாச்சு. கேப்சா அடிச்சுட்டா அதாவது மொபைல் நம்பர் இஸ் நாட் ரிஜிஸ்டர்டு அப்படின்னு கொடுத்தீங்கன்னா நான் ரிஜிஸ்டர் மொபைல் நம்பர், அதாவது நீங்கள் உங்கள் மொபைல் நம்பரை ஆல்ரெடி ரிஜிஸ்டர் பண்ணிக்கலன்னா வேறு நம்பர் கூட ஆட் பண்ணிக்கலாம், வேறு நம்பர் ஆட் பண்ணால் மட்டும்தான் அது உங்கள் ஆதார் நம்பரை உங்கள் வீட்டுக்கு கொரியர் மூலம் அனுப்பி போடுவாங்க. இல்லைன்னா மொபைல் நம்பர் ஆல்ரெடி ரிஜிஸ்டர் பண்ணியாச்சுன்னா சென்ட் ஓடிபி கொடுத்துருங்க, அந்த ரைட்டை அன்கிளிக் பண்ணி விட்டு சென்ட் ஓடிபி கொடுத்துட்டிங்கன்னா ப்ளீஸ் சென்டர் வேலிட் ஆதார் நம்பர், அதாவது ஆதார் நம்பர் தப்புன்னு சொல்லுது, 6105113686 6105113, ஓ தப்பு, அதாவது 6105113 8 வரும், நான் 36 போட்டேன், 38 8636. இப்போ பாருங்கள் சென்ட் ஓடிபி கொடுத்துருங்க, எல்லாம் கரெக்டாக கொடுக்கணும் அப்படி தான் வரும். அது பிறகு ஓடிபி சென்டிவர் ரிஜிஸ்டர் மொபைல் நம்பர், அதாவது நான் ரிஜிஸ்டர் பண்ண மொபைல் நம்பருக்கு ஓடிபி சென்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லுது. என்னோடய மொபைலுக்கு ஒரு மெசேஜ் வந்திருக்கான்னு பார்ப்போம். ஆமாம், என்னோடய மொபைலுக்கு ஒரு ஓடிபி வந்திருக்கு, அந்த ஓடிபியை நான் இதில் டைப் பண்ணணும், பார்த்துக்கிட்டேன். என்னோடய மொபைலுக்கு ஒரு ஓடிபி வந்திருக்கு, அந்த ஓடிபியை நான் இந்த இடத்துல டைப் பண்ணணும். ஓகேங்களா, 5 8 0 6 2 டைப் பண்ணுறேன். இப்போ என்னோடய மொபைலோட ஓடிபியை டைப் பண்ணிட்டு லெட் டேர்ம்ஸ் அண்ட் கண்டினியூஸை கிளிக் பண்ணிட்டு சப்மிட் கொடுத்துட்டா போதும், அது அடுத்த பேஜ் பேமெண்ட் பேஜுக்கு போவோம். அதாவது நீங்கள் வந்து என்னோடய ஆதார் பார்த்திங்களா வந்துடுச்சு பார்த்திங்களா, இதான் என்னோடய ஆதார், இதை வந்து எனக்கு ரீப்ரிண்ட் பண்ணி தருவாங்க, அதாவது கொரியரில் அனுப்பிவிடுவாங்க, கரெக்டாக இருக்குது. இதில் மேக் பேமெண்ட் இருக்குது பார்த்திங்களா, மேக் பேமெண்ட்டில் உங்களோட
பேங்க்கு அக்கௌண்ட்டு, கிரெடிட் கார்டு நம்பரு, ஏடிஎம் கார்டு நம்பரு, இதெல்லாம் நெட் பேங்க் வச்சுருந்தீங்கன்னா அந்த நெட் பேங்கிங் இதெல்லாம் கொடுத்து பேமெண்ட் கொடுத்துட்டிங்கன்னா ஆதார் கார்டு கண்டிப்பாக உங்கள் அக்கௌண்ட்லேருந்து 50 ரூபா எடுத்துருவாங்க. 50 ரூபா எடுத்த உடனே பாருங்க கார்டு கார்டு அண்ட் டெபிட் கார்டு இருக்கா, இதில் கார்டு நம்பரு, கார்டோட எக்ஸ்பைரி டேட்டு, கார்டுக்கு பின்னாடி உள்ள 3 நம்பரு, கார்டில் என்ன பேர் இருக்காது. அப்படி உங்களுக்கு கார்டு இல்லாமல் நெட் பேங்க் இருந்துச்சுன்னா, நெட் பேங்க் இருந்துச்சுன்னா பேங்க் வந்துடுங்க. பேங்க் வந்துட்டு நெட் பேங்கிங் நெட் பேங்கிங்கில் உங்கள் உங்களுக்கு எந்த பேங்க்கில் நெட் பேங்கிங் இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு அந்த பேங்க்கை சர்ச் பண்ணுங்கள். இப்போ எனக்கு கனரா பேங்க்கில் இருக்குது, நான் கனரா பேங்க் சர்ச் பண்ணி கிளிக் பண்ணுறேன், இதை ப்ரொசீட் கொடுத்துட்றேன். கொடுத்தாச்சா, இதில் யூசர் ஐடி பாஸ்வேர்டு அடிச்சுட்டு சைன்இன் கொடுத்துட்டிங்கன்னா அது 50 ருபீஸ் எடுக்கிற மாதிரி உங்கள் செல்லோட செல்லுக்கு ஒரு ஓடிபி வரும். அப்போ தான் உங்கள் பைசாவை நீங்கள் வந்து இதில் பேமெண்ட் செலுத்த முடியும். அந்த ஓடிபியை கொடுத்து பேமெண்ட்டு கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு பேமெண்ட் ஆகி ஒரு ஸ்லிப் வரும். அந்த ஸ்லிப்பை நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிடுங்க, ஏதாவது ஒரு அத்தாச்சிக்கு டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிடுங்க. அப்புறம் இந்த நீங்கள் பேமெண்ட் கொடுத்து ஒரு 5 நாள் 6 நாள் உங்களுக்கு ஆதார் கார்டு வீட்டில் கொரியர் மூலமாக வந்துடும். இதாங்க உங்களுக்கு ஆதார் கார்டு டவுன்லோட் பண்ணுற, அதுவும் ஹார்டு காப்பி உங்களுக்கு கைக்கு கிடைக்கிற ஈஸியான முறை. இந்த முறையை பயன்படுத்தி நீங்கள் ஹார்டு காப்பி வாங்கிக்கலாம். 50 ரூபா தான் பேமெண்ட் ஆகும், 50 ரூபா தான் நீங்கள் செலுத்த வேண்டியது இருக்கும். நீங்கள் கம்ப்யூட்டர் சென்டர் மூலமாக கூட பேமெண்ட் பண்ணிக்கலாம். அது 50 ரூபாய்க்கு எக்ஸ்ட்ரா ஒரு 30 ரூபா சார்ஜ் பண்ணுவாங்க, 80 ரூபா ஆகும். இந்த மாதிரி 80 ரூபா ஆகும், உங்களுக்கு ஒரிஜினல் ஆதார் கார்டு உங்கள் கையில் வந்துடும். மறுபடியும் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது வேலவன். நம்ம சேனல்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, லைக் பண்ணிவிடுங்க, கூட பெல் பட்டன் அமைக்கிடுங்க. சரி ஃப்ரெண்ட்ஸ், பாய் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, தேங்க்யூ. Thank you.